அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், 28/5/2022 பார்த்திங்கன்னா நமக்கு சக்தி வாய்ந்த ஒரு சனிக்கிழமையாக கிடைச்சிருக்கு. அதாவது மாத சிவராத்திரி நாளாக வந்திருக்குங்க. வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கும் ஒரு அபூர்வ நாள்னு கூட சொல்லலாங்க. பொதுவாகவே சிவராத்திரி அப்படின்றது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது, கண் விழித்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நாள் தான் நாளைய தினமும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய இந்த நாளில் மாத சிவராத்திரி வந்திருக்கும் போது மகர ராசினர் இதை தவறு விடாமல் பயன்படுத்திக்கோங்க. ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சிவபெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்து பல நல்ல மாற்றங்களை நீங்கள் அனுபவிக்கலாம். அப்படி நாளை வரக்கூடிய அந்த மாத சிவராத்திரியை மகர ராசினர் எப்படி பயன்படுத்திக்கலாம், இந்த சிவராத்திரிக்கு என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காமல் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவராத்திரி சிவனுக்கு ரொம்ப ரொம்ப உரிய நாளுங்க. பிரதோஷம் உகந்தது அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வருவது ரொம்பவே விசேஷம், சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது முதல் நாள் வெள்ளிக்கிழமை பிரதோஷமும் அடுத்த நாள் சிவராத்திரி வந்திருக்கனால பல மடங்கு பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு சக்தி இந்த நாளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாத சிவராத்திரி அப்படின்றது மாதந்தோறும் சிவனை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக ஜோதிடத்திலையும் ஆன்மீகத்திலையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. இப்படி இந்த நாளில் தென்னாளுடைய சிவனை வழிபட தவறாதீங்க. அப்படி வழிபடும் போது நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களும் இன்னல்களும் தீர்ந்துவிடும். கஷ்டங்களும் கவலைகளும் காணாமல் போகும் அப்படின்றது நம்பிக்கை. அதாவது மாதந்தோறும் சஷ்டி ஏகாதேசி போலவே இந்த சிவராத்திரியும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. இந்த முறை சனிக்கிழமை வந்திருப்பது இன்னும் கூடுதல் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவராத்திரியில் ஒரு சில விஷயங்களில் மகர ராசியினர் தவறாமல் செய்யும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடினமான சூழ்நிலைகளை எளிதாக கடந்து விடலாம். அது நிச்சயம் சிவபெருமானின் அருளால் உங்களுடைய சிக்கல்களை எளிதாக தீர்த்து வைப்பார். நீங்கள் கேட்பதை உடனடியாக கொடுப்பார். அதாவது இந்த நாளில் நீங்கள் தானம் செய்வது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நாளைய தினம் உங்களால் முடிந்தது 4 பேருக்காவது உணவுக்கு கஷ்டப்படுற வயதானவர்களுக்கு உணவு கொடுங்க. ஒரு பொட்டலத்தில் சாப்பாடு கட்டியாவது அவர்களுக்கு கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த சிவராத்திரியில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, எப்போதும் போல் நாளைய தினம் எழுந்து குளித்து முடித்து விட்டு திருநீர் பூசிக்கொண்டு நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லி பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமானை வணங்க வேண்டும். சிவராத்திரி என்ற சொல் சிவனுடைய ராத்திரி அப்படின்ற ஒரு அர்த்தமாகும். சிவமயமான ராத்திரி, சிவனுக்கு இன்பமான ராத்திரி அப்படின்ற பல பொருட்களையும் கொடுக்குதுங்க. இப்படிப்பட்ட சிவராத்திரியில 4 ஜாமங்களிலும் ஒருவர் செய்யும் பூஜை அவரை முக்தி பாதைக்கு நிச்சயம் அழைத்து செல்லும். சூரியன், முருகன், மன்மதன், இந்திரன், யமன், சந்திரன், குபேரன், அக்னி பகவான் ஆகியோர் முறைப்படி இந்த சிவராத்திரி விரதம் இருந்து பேரும் பெற்றிருக்காங்க. அப்படிப்பட்ட சிவராத்திரியை தான் நம்ம தவற விடாமல் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இந்த வைகாசி மாதத்தில் வந்திருப்பது இன்னும் கூடுதல் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லாங்க. நாள் முழுவதும் கண் விழித்து தூங்காமல் சிவநாமம் சொல்லிக்கொண்டு 4 பேருக்காவது உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது தான் ஒரு முழு பரிகாரமாக இந்த சிவராத்திரிக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரர்கள் சிவபெருமானை மட்டும் நினைத்து இந்த சிவராத்திரி விரதத்தை இருந்துட்டு, அதாவது உடல்நிலை சரியில்லாதவங்க பால் மலம் உட்கொண்டு விரதத்தை அனுஷ்டிக்கலாங்க. இப்படி அனுஷ்டித்து பகல் மற்றும் இரவு தூங்காமல் அந்த சிவனுக்காக நினைத்து தியானம் இருக்க வேண்டும். அப்படி இருந்துட்டு 4 பேருக்காவது உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் கையால் நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது அதனுடைய பலன் அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. ரொம்பவே எளிமையான முறையில் தீபம் ஏற்றி தியானம் இருந்தால் போதுமானது. ஏன்னா ஆன்மீகத்தை பொறுத்தவரை சிவராத்திரி என்றாலே இரவு முழுவதும் உண்ணாமல் உறங்காமல் விரதம் இருந்து முழு ஈடுபாட்டுடன் சிவபெருமானை நினைத்து வழிபடும் ஒரு இரவாகவே இருந்து வருகிறது அப்படின்னு நம் அனைவருக்கும் அறிந்தது தாங்க. மாத சிவராத்திரி முழு பலனை எப்படி அடைவது அப்படின்றதையும் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா சிவராத்திரியில் பல வகைகள் இருக்குங்க. அவை மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, யோக சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, மகா சிவராத்திரி என்று குறிப்பிடப்பட்டு வருது. அதில் குறிப்பாக மாசி மாதம் வரும் கிருஷ்ண சதுர்த்தி அன்னைக்கு அமாவாசைக்கு முந்தைய நாள் அனுஷ்டிக்கப்படுவதுதான் மகா சிவராத்திரியா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்.
புராணங்களில் சிவராத்திரி குறித்த பல கதைகள் வழக்கத்திலையும் இருக்குங்க. எல்லா கதைகள்லையும் குறிப்பிடப்பட்டு கூறப்படும் ஒரு பலன் என்ன என்றால் அது இறுதி மோட்சம் அப்படின்றது தான். இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையே போதும், எங்களுக்கு மோட்சம் கிடைத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மகர ராசியில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கையில் விரக்தியின் உச்சத்தில் அவங்க தான் இப்போ இருக்காங்க. முற்பிறவில செய்த பாவமோ அல்லது அறிந்தும் அறியாமலும் செய்த பாவமாக இருந்தாலும் சரி, அந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி இப்பிறவியோடு இந்த மோட்சம் முடியட்டும் அப்படின்னு நிச்சயம் இந்த மகா சிவராத்திரியில் வேண்டிக்கிட்டு நாளை தினத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த விரதம் இருப்போருக்கு நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும், பொருளாதார முன்னேற்றமும் கிடைக்குங்க. சகல வளங்களும் வெகு விரைவில் கிடைக்கும். வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாம் தடையின்றி நிறைவேறலாம். அனைத்து பாவங்களும் நீங்கி இறுதியில் சிவபெருமானின் திருவடியை அடைந்து மோட்சம் பெறுவதற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மாத சிவராத்திரியில் விரதம் இருந்து உங்களால் முடிந்தவரை இயலாதவருக்கு தானம் அளிக்க வேண்டும். இவ்வாறு முறையாக வழிபடுவதன் மூலம் இறுதி காலத்தில் நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு மோட்சத்தை அடையலாங்க. கண் விழித்து சிவபெருமானை நினைத்து தியானம் செய்தால் போதுமானதா? அதன் பலன் எப்படி அவ்வளவு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாங்க. ஆனால் இந்த சிவராத்திரிக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது. சிவராத்திரி அன்னைக்கு ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானுக்கு மனதில் அபிஷேகம் செய்து வழிபடலாம். எறும்பு, நாரை, புலி, சிலந்தி, யானை, எலி போன்றவை கூட சிவ பூஜையால் மோட்சமும் அடைஞ்சிருக்காங்க. சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம் தருபவர் என்ற பொருள் இருக்குங்க. எனவே எந்த அளவுக்கு ஒருவர் சிவ சிவ என்று உச்சரிக்க அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை பெறுவாங்க. சிவராத்திரி என்று திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமியை வழிபட்டால் மறுபிறவி கிடையாது. அதே போல சிவராத்திரி தினத்தன்று தியாகராஜர் என்ற பெயரில் ஈசன் வீற்றிருக்கும் தலங்களில் தரிசனம் செய்தால் பாவங்களில் இருந்தும் விடுபடலாங்க. கஞ்சனூரில் ஒரே பிரகாரத்தில் அடுத்தடுத்து இரண்டு தட்சிணாமூர்த்திகள் இருக்காங்க. சிவராத்திரி என்று இவர்களை வழிபட்டால் சிவஞானம் எளிதில் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தினமே சிவராத்திரி என்று ஒரு கருத்தும் இருக்குங்க. அப்படிப்பட்ட சிவராத்திரி பற்றிய ஒரு விரிவான ஏன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க தகவலை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்திருந்து விரதம் இருந்து இறைவனை வணங்கும் போது அந்த முழுமையான இறைவனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நினைத்த காரியம் உடனடியாக நடக்க 90% வாய்ப்பு இருக்குங்க. விரதம் கடைபிடிப்போர் முதல் நாள் ஒரு பொழுது உணவருந்தி சிவராத்திரி அன்று உபவாசமாய் காலையில் குளித்து சிவ சிந்தனையுடன் கண் விழித்திருந்து 4 ஜாம வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்த நாள் காலையில் தீர்த்தமாடி சுவாமி தரிசனம் செய்து அடியவர்களுடன் உணவருந்தி விரதத்தை நிறைவு செய்தலும் வேண்டும். சிவராத்திரிக்கு மறுநாளும் சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ பகல் பொழுதை கழிக்க வேண்டும். மனம் போனபடி போகும் புலன்களை கட்டுப்படுத்துவதே விரதம் இருப்பதன் அடிப்படை நோக்கம் அப்படின்றத புரிஞ்சுக்கணுங்க. உணவை தவிர்க்கும் போது உணர்வுகளை கட்டுப்படுத்துவது என்பது எளிது என்று சொல்லப்படுது. தினமும் நாம் அனுபவிக்கும் நித்திரை தாமத குணத்தின் வெளிப்பாடு என்றும் விழித்திருப்பதன் மூலம் அந்த குணம் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வாறு உணவையும் உறக்கத்தையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் நாம் சாதாரண விழிப்பு நிலையையும் விழிப்பற்ற உறக்க நிலையையும் கடந்து மிக உயர்ந்த உணவு விழிப்பு நிலைக்கு செல்கிறோம். சாதாரண விழிப்பு உறக்க நிலைகள் இறைவனை உணர்வதற்குடையதாக இருப்பவனாயும் கருதப்படுதுங்க. தினமும் விழிப்பு நிலைக்கும் தூக்க நிலைக்கும் போய் வரும் நாம் உயர்வு விழிப்பு நிலை பற்றி உணர்வதே இல்லைங்க. அதாவது எப்போதும் தூங்குகிறோம், எழுந்திருக்கிறோம் இந்த மாதிரி இருக்க நாம் ஒரு நாள் தூங்காமல் இருந்து பாருங்க. அதனுடைய பலன் உங்களுடைய மனதத்தின் ஆக்கம் அப்படின்றது உங்களுக்கு மாறுபட்டு நிச்சயம் காணப்படும். அதுவும் குறிப்பாக தனது சொந்த ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிக்கிறனால அதுக்கு அதிபதியாக இருக்கும் மகர ராசிக்காரர்கள் இவ்வாறு விரதமிருந்து உறக்கத்தை தவிர்க்கும் போது புலன்கள் அனைத்தும் நிச்சயம் கட்டுப்படும். அந்த நிலையில் நின்று இறைவனை போற்றி வழிபடும் போது உணர்வுகளை வெண்ணெய் போல உருகி நாம் உயர்ந்த விழிப்பு நிலைக்கு நிச்சயம் செல்ல அது மிகப்பெரிய ஒரு வழியாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தார்ப்பத்தை கட்டுக் கொடுக்கும் ஒரு விதமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதனால் பட்ட கஷ்டம், அது கடன் கஷ்டமாக இருந்தாலும் சரி, குடும்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி, வேலை கஷ்டம், அல்லது நினைத்தது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, என்ன ஒரு பாவம் செஞ்சோன்னு தெரில, இந்த வாழ்க்கையில் இப்படி அனுபவிக்கிறோம், இப்படி மகர ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற என்ன விதமான சிக்கல்கள் இருந்தாலும் அதை சிவபெருமானிடம் முறையிட்டு அமைதியாக கண் விழித்திருந்து அவருடைய நாமங்களை மட்டும் பாடி அவருடைய சிந்தனையில் மட்டுமே ஒரு நாள் இருந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ண அருள் கிடைக்குங்க.
அது மட்டும் இல்லாமல் சனி பகவானால் வரக்கூடிய இன்னல்கள் கூட குறையும். இப்போது உங்களுக்கு குடும்ப சனியாக இருக்கிறனால வாக்குஸ்தானத்திலேயே சனி இருக்காரு. தேவையில்லாமல் நல்லதே சொன்னாலும் அதை எடுத்துக்கொள்ளாத மனோபக்குவம் தான் அனைவரிடமும் இருக்குங்க. அந்த மனோபக்குவத்தினால் நீங்கள் மன ரீதியாக ரொம்பவே ஒரு துன்பத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட துன்பத்தை நீக்குவதற்கு ஒரு சக்தி வாய்ந்த நாளாக நாளைக்கு நமக்கு சிவராத்திரி கிடைச்சிருக்கு. அதனால் மகர ராசினர் இதை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.